வணக்கம் நேர்களே, எல்லாரையும் மாசு மாற்றும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பல வருடங்களாக பல விதமாக தண்ணீரில் ஏற்படக்கூடிய மாசும் அதனால் விவசாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றின ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு தான் இந்த மாசு மாற்றும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வர தொகுப்புகளை அடுத்தடுத்த எபிசோட்களில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் எபிசோடில் நாம் விவசாயமும் தண்ணீர் மாசுபாடும் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் நேர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு விவசாயமும் தண்ணீர் மாசுபாடும். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 71% தண்ணி தான் நிறைஞ்சிருக்கு. என்ன தான் 71% தண்ணீர் இருந்தாலும் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் பயன்படுத்தக்கூடிய அளவு மிக சொற்பம். சொல்லப்போனால் 0.3% மட்டும்தான். மீதம் இருக்க 99.7% எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கடல் தண்ணி, கடலில் இருக்க உப்பு தண்ணி, அப்புறம் மலை மேகங்கள், அப்படி இல்லைன்னா நம்ம துருவங்களில் இருக்க ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் பனிப்பாறைகள், அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர், இப்படியாகத்தான் அந்த 99.7% தண்ணீர் நிறைஞ்சிருக்கு. மீதம் இருக்க 0.3% தண்ணீரில் கிட்டத்தட்ட 70% தண்ணீர் நம்ம விவசாயத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம். விவசாயம் தண்ணீர் மாசுபாடுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது, அதே சமயம் தண்ணீர் மாசுபாடுனால விவசாயமும் பாதிக்கப்படுது. நிலத்தடி நீரில் போர் போட ஆரம்பிச்சிட்டோம், கிணறுகள்லேயும் மோட்டர் போட்டு உடனே தண்ணி பாய்ச்சி விவசாயம் பெருகுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் விவசாய நிலங்கள்லாம் மாறிடுச்சு தண்ணி மாசுனால. 100 அடி, 200 அடி, 500 அடி, 1500 அடிக்கு இன்னைக்கு அடி வரைக்கும் போர் போட்டு தண்ணியை உறிஞ்சிடுறோம். சுத்தமான தண்ணி, குடி தண்ணியாக இருந்த நல்ல தண்ணியெல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்கும். உப்பு தண்ணிங்கிறதே நம்ம கிராமத்தில் பார்க்க முடியாது அன்னை காலகட்டத்தில். இன்றைக்கி 100 அடியில் போர் போட்டாலும் உப்பு தண்ணி தான் வருது. அது அந்தளவுக்கு இந்த போர் போட்டதுனாலையும் நிலத்தடி நீர் உப்பு குக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதிக லாபம் வேண்டி நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ், அது எதுவாக வேணால் இருக்கலாம், ரசாயன உரங்களாக இருக்கலாம், பூச்சிக்கொல்லியாக இருக்கலாம், இல்லை களைக்கொல்லியாக இருக்கலாம், இப்படி எவ்வளோ கெமிக்கல்ஸை வந்து நம்ம அதிகம் விவசாயத்தை அதிக லாபம் வைக்கணுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் நம்ம மண்ணை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நீரோடைகளையும் பாதிக்கப்படுது. அதிலிருந்து வர ரசாயன கழிவுகள் நம்ம நீரோடைகளை கலந்து அதை மாசுபடுது. கெமிக்கல் கலக்கையில் இந்த தண்ணி வந்து மாசுபடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரசாயன கழிவுகள், சோப்பு, இதெல்லாம் அந்த கெமிக்கல் கலக்கையில் அந்த தண்ணி வந்து மாசுபடும். மற்ற மலையிலிருந்து வரக்கூடிய தலைகள், மாட்டு யூரின், ஆட்டு யூரின், இதனால் வந்து மாசுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனுடைய தன்மை கூடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. விவசாயத்துக்கு அது முக்கியமாக பயன்படுது, ஆனால் ரசாயனம் முக்கிய எதிரியாக இருக்குது. அடுத்ததான் தண்ணீர் மாசுபாடு எப்படி விவசாயத்தை பாதிக்கிறதுன்னு பார்ப்போங்க. இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 கோடி லிட்டர் கழிவு நீர் ஏரி, குளம், குட்டை, கண்மாய், ஆறு இது மாதிரியான நீர்வழித்தடங்களை கலக்கிறதா சொல்கிறாங்க. குப்பை குளங்களை தண்ணீர் வரத்து கால்வாயில் வைத்து எரிக்கிறார்கள். அந்த எரிக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் தண்ணீரில் வந்து கலந்து விடுகிறது. நிறைய குடியிருப்புகள் இருப்பதனாலும் அந்த ஆற்றுக்கால், அதாவது மேலூரிலிருந்து வரக்கூடிய ஆற்றுக்கால் எங்களுடைய கண்மாயில் வந்து பாய்கிறது. ரெண்டு சைடும் குடியிருப்பு இருக்கிறதுனால சாக்கடை கழிவுகள் அதில் சேர்ந்து அந்த தண்ணீரை மாசடை வைத்து அந்த தண்ணீர் தான் கண்மாயில் வந்து பாய்கிறது. இப்படி கலக்கப்படுற நீரில் பெரும்பான்மையான பங்கு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி, நூற்பாலைகள், அதை தொடர்ந்து சாயப்பட்டறை, அதை தொடர்ந்து தோல் தொழிற்சாலைகள், இப்படியான நிறுவனங்களோட பங்கு அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் திண்டுக்கல்லையும் சரி வேலூர்லேயும் சரி அவங்க வந்து தோல் தொழிற்சாலை கழிவையே உள்ளே இறக்குனாங்க. இன்றைக்கி திண்டுக்கல்லை சுற்றி இருக்கக்கூடிய திண்டுக்கல்லுக்கு மேற்க அங்கிட்டு பஞ்சம்பட்டி வரையிலும் இங்கிட்டு செம்பட்டி வரையிலும் அப்படியே வேடசந்தூர் வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாருமே விவசாயம் செய்ய முடியாமல் அதை விட்டுட்டு வெளியேறிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னோம்னா அதில் அந்த குளங்களில் தேங்கியிருந்து நிலத்தடிக்கில் நீரில் ஊடி போனது தான் அது தோல் தொழிற்சாலை கழிவுகளுடைய ரசாயனங்கள் உள்ளே இறங்கினது தான் காரணம். இதே மாதிரி தான் அங்கே ஒரு பெரிய பல்கு, இது வேலூரை சுற்றி ஒரு பெரிய தோல் தொழிற்சாலை கழிவுகள் வந்து இறங்குது. ஈரோட்லையும் திருப்பூர் சரௌண்டிங்ஸ்லையும் கரூர்லையும் நமக்கு இந்த டெக்ஸ்டைல் கழிவுகள் அல்லது அந்த துணி ஆலை கழிவுகள், அதில் ரசாயனம் சாயம் ஏற்றக்கூடிய கழிவுகள்லாம் பண்ணி அதை பூராமே இறக்குறதுக்கு எங்கெல்லாம் ஈஸியாக இருக்கோ அங்கெல்லாம் அதுக்கு பக்கத்தில் அதற்கான அந்த தொழிற்சாலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீர் மாசுபாடு மற்றும் கழிவு நீர் சுத்திகரிப்பை பற்றி எவ்வளோதான் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இருந்தாலும் பெரிய பெரிய நிறுவனங்களால் மட்டும்தான் அதை சரியான முறையில் செயல்படுத்த முடியுது, சின்ன நிறுவனங்களால் நடைமுறைப்படுத்த முடியலை. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட மாசடைஞ்ச தண்ணீரை நமக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்துறது மூலமாக விவசாய வருவாயில் 16% விவசாய உற்பத்தியில் 9% இழப்பு ஏற்படுது. என்ன நேர்களே, இந்த எபிசோடில் தண்ணீர்னால விவசாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி பார்த்துருப்பீங்க.
அடுத்த எபிசோடில் ரசாயன உள்ளீடுகளால் ஏற்படக்கூடிய நடைமுறை மாற்றங்கள் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.